வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 3.5 பார்க்கலாம். கன்வெர்ட் பை பை 5 ரேடியன்ஸ் டு டிகிரிஸ், 6 ரேடியன்ஸ் டு டிகிரிஸ். ஸோ இங்கே வந்து ரேடியன்ஸாக கொடுத்து டிகிரியாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ரேடியன்ஸை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணணும்னா நமக்கு 180/5 மல்டிப்ளை பண்ணணும். சரியா கண்ணா? ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் எடுத்துக்கலாம். 5/5 ரேடியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியன்ஸை வந்து நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணணும், டிகிரியில் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 5/5 ரேடியன்ஸ் is equal to pi by 5 into எதாவது மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், 180/5 டிகிரின்னு அர்த்தம். இதை 180/5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது டிகிரி கன்வெர்ட் பண்ணேன், கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இங்கே 5/5 கேன்சல் ஆயிருமா கண்ணா? இப்போ இதை 5 ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் வரும்? இங்கே 3 times 6, 36 டிகிரின்னு வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 36 டிகிரி. ஓகேவா கண்ணா? அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 6 ரேடியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த 6 ரேடியன்ஸை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும், டிகிரிஸில் கன்வெர்ட் பண்ணணும். சரிதானே? அப்போ 6 ரேடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 180/5 டிகிரின்னு அர்த்தம், டிகிரி கன்வெர்ட் பண்ணுறோம். பட் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பையில் இருந்துச்சு, ஸோ பை கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே பையில் இல்லை, இங்கே வந்து வெறும் 6 தான் இருக்குது. இப்போ பை கேன்சல் ஆகாது. நமக்கு பை வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு நம்மளுக்கு 22/7 ஈக்குவல். சரியா? கரெக்டாக 2 டெசிமல் பிளேசஸ் எடுத்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்கும். பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.1416 அந்த மாதிரி வரும். அண்ட் 22/7 வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.1479 அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும். சரியா? இப்போ கரெக்டாக 2 டெசிமல் பிளேசஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து 2 அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பையோட வேல்யூ நம்ம வந்து என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், 22/7 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ ரீப்ளேஸ் பண்ணுங்கள், 6 × 180 டிவைடட் பை 22/7 வரும். சரிதானே? டிகிரி. இப்போ இந்த 22/7 மேலே போகிறப்ப 7/22 இருமாக்கண்ணே. அப்போ 6 × 180 × 7/22 டிகிரின்னு வரும். இப்போ இதை கன்வெர்ட் பண்ணுங்கள், இதை கேன்சல் பண்ணுங்கள். இது 3 times, இது 11 times. சரிதானே? வேறு எதாவது மல்டிப்ளை பண்ணலாம், அவ்வளோதானே? வேறு எதுவும் கேன்சல் ஆகலை. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள், 180 × 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அங்கே 0 8 1 0 16 1 3 0 8 7 3. அப்போ 3 7 8 0 எதாவது டிவைட் பண்ணணும், 11 டிவைட் பண்ணணும். இப்போ 3 7 8 0 டிவைட் பை 11 எத்தனை டைம்ஸ் வருங்கண்ணா? 3 times 33, ரிமைண்டர் 4 8, 4 times 44, ரிமைண்டர் 4 0, 3 times 33, ரிமைண்டர் 7. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம், இல்லை டெசிமல் எழுதுறனாலும் எழுதலாம். டெசிமல் எழுதுனீங்கன்னா இங்கே 0.0 போட்டு டிவைட் பண்ணிட்டு போகணும். அப்போ இது மிக்சர் ஃப்ராக்ஷன் எழுதுறன்னா கோஷன் 343, ரிமைண்டர் வந்து 7, ரிமைண்டர் வந்து நியூமரேட்டர் போயிடும், டிவைசர் வந்து டினாமினேட் வந்துடும். 343 7/11 டிகிரி. ஸோ 343 7/11 டிகிரி. ஸோ இதோடய புக் ஆன்சர் முடிச்சுட்டாங்க. சப்போஸ் அது மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 7/11 இன்ட்டு 60 போடுங்க. அப்போ என்ன ஆகும், 7 × 60 வந்து உங்களுக்கு 420 420/11 டிவைட் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு ஃப்ராக்ஷன் வரும். சரி தானே? இப்போ 420/11 போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் வரும், 3 times ஆக்கணும். ஸோ 33, இங்கே 7 8 9 9 19 வரும். அகைன் 8 times போட்டிங்கன்னா 88, மெண்ட 2 வரும். ஸோ இதை வந்து 38 minutes, அதாவது 343 டிகிரி 38 minutes எழுதலாம். மறுபடியும் இந்த 2/11 ரிமைண்டர் 2 / 11 அதை மறுபடி × 60 போட்டிங்கன்னா மினிட்ஸ் கிடைக்கும். சரி, இங்கே மினிட்ஸ், அடுத்த செகண்ட்ஸ் கிடைக்கும். சரி தானே? அப்போ 120 11 டிவைட் பண்ணுறீங்க. அப்போ 1 × 11 10 times போடுங்க, 110 ஆயிரும். சரி தானே? இங்கே 10 வரும். ஸோ இப்போ மறுபடியும் நம்மளுக்கு வந்து டெசிமலில் தான் போகும். ஸோ 10 seconds போடலாம். ஓகேவா கண்ணா? ஸோ 343 டிகிரி 38 minutes 10 seconds. அதாவது மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணணும்னா உங்களுக்கு இங்கே வர மீதி இருக்க மிக்சர் ஃப்ராக்ஷன் எழுதுனதுக்கப்புறம் மீதி வருது இல்லையா கண்ணா, அதை கன்வெர்ட் பண்ணணும், கன்வெர்ட் பண்ணலாம். அல்லது நீங்கள் டெசிமல் எழுதி அந்த டெசிமல் பாட்டை மட்டும் எடுத்து × 60 போடணும் போடலாம். இப்போ இதை நீங்கள் டெசிமல் பாட்டாக போட்டிங்கன்னா இங்கே சப்போஸ் இங்கே வந்து 343.16 இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த 0.16 × 16 போட்டிங்கன்னா உங்களுக்கு மினிட்ஸ் வந்துடும்.
மறுபடி அதில் டெசிமல் வந்துச்சுன்னா அதை மறுபடியும் இன்ட்டு 60 போட்டிங்க சார். ஆ இன்ட்டு 60 போட்டிங்கன்னா உங்களுக்கு செகண்ட்ஸில் கிடைக்கும். மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸில் எப்படி கன்வெர்ட் பண்ணணுங்கிறது புரியுது இல்லையா? பட் அவங்க ஆன்சர் வந்து இதோட கொடுத்துட்டாங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை, இது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.